ஆச்சாரிய பத சிறப்பு ஆக இந்த ஸ்லோகப்படி குரு என்ற வார்த்தைக்கு அந்த வார்த்தைக்கான ஸ்தானத்தை வகிக்கிற ஆசாமிக்கு பரமாத்கர்ஷம் ஏற்றத்திலெல்லாம் பெரிய ஏற்றம் கொடுத்திருக்கிறது. ஆனாலும் நாம் நம் மூல புருஷரை ஸ்ரீ சங்கரரை ஆச்சாரியாள் ஆச்சாரியாள் என்றுதானே சொல்கிறோம். ஆகையால் அந்த வார்த்தைக்கே மறுபடி வந்து அதன் உயர்வை சொல்கிறேன். ஆச்சாரிய பதத்திற்கு சாஸ்திரங்களை நன்றாக அலசி பார்த்து அந்த ஆச்சாரப்படி தானும் ஒழுகி பிரித்தியாருக்கு அவற்றை போதித்து அவர்களையும் சாஸ்திராச்சாரத்தில் நிலை நிற்க செய்கிறவர் என்று டெஃபினிஷன் இருக்கிறது. ஆ சினோதி சாஸ்திரார்த்தாத் ஆச்சாரே ஸ்தாபயத்யபிஹி ஸ்வயம் ஆச்சார ஆச்சரத்தே யச்ச தம் ஆச்சாரியம் பிரச்சக்ஷதே. இது சம்ஸ்கிருதம். சாஸ்திரம் தெரிந்த எல்லாருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய டெஃபினிஷன். ஸ்வயம் ஆச்சரத்தே என்று இதில் வருவதுதான் ஜீவ நாடியாயிருந்து ஆச்சாரியா என்ற வார்த்தைக்கு உத்கர்ஷம் கொடுப்பது. அதாவது தான் என்ன போதிக்கிறானோ அதை தானே பண்ணி காட்ட வேண்டும். ஜீவித உதாரணம், தன் வாழ்க்கையாலேயே உதாரணம் படைக்க வேண்டும். அப்படி பண்ணினால்தான் சிஷ்யனுக்கு சொல்கிறபடி அந்த குருவே செய்து காட்டினால்தான் அவன் சொல்கிறதற்கு ஜீவ சக்தி உண்டாகி கேட்கிறவனையும் அந்த வழியில் போக செய்யும். இல்லாவிட்டால் காதுக்கு ரம்யமாக மூளைக்கு ரஞ்சிதமாக இருப்பதோடு க்ஷணிகமாக க்ஷணகாலமாய் இருப்பதாக முடிந்து போகும். சிஷ்யனின் வாழ்நாள் பூரா அவனை கைட் பண்ணாது. சிஷ்யனுக்கு சொல்கிற வழியில் தானே போகிற தானே போகிற அப்படிப்பட்ட குருதான் ஆச்சாரியன். புத்தருக்கு அந்த மதத்தில் அநேகம் பேர் கொடுத்து சொல்வதில் முக்கியமான ஒன்று ததாகதர் என்பது. அதற்கு அநேகம் அர்த்தம் சொல்வார்கள். நேர் அர்த்தம் ததா அப்படியே, கதர் போனவர். அதாவது உலகத்துக்கு என்ன வழி சொன்னாரோ அதில் தாமே போனவர். நம் ஆச்சாரியாரும் அப்படித்தான். ஸ்வயம் ஆச்சரத்தை பண்ணி காட்டிய ததாகதர் அவரும். ஆனால் பெரிய வித்தியாசம், புத்தர் பூர்வ சாஸ்திரப்படி வழி சொல்லி அந்த வழியிலே போனவர் இல்லை. ஆச்சாரியால்தான் அப்படி சொன்னார் செய்தார். தற்காலத்தில் சாஸ்திரம் பிடிக்காததால் புத்தர் ஜாஸ்தி ஃபேவரட் ஆகியிருக்கிறார். தர்மசாஸ்திரத்தில் ஆச்சாரிய லக்ஷணம் சொல்லும் போது பூநூல் போட்டு வேதாத்தியாயனம் பண்ணுவித்து அப்புறம் கல்ப சாஸ்திரம் ஈரான எல்லா வேதாங்கங்களையும் அதோடு நின்று விடாமல் ரகசியம் என்று சொல்கிற வேதாந்த சாஸ்திரமான உபனிஷத் முடிய சகலமும் உபதேசிக்கிறவரே ஆச்சாரியர் என்று இருக்கிறது.